கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். Glory to God. Let's read from the word of God. 2 பேதுரு 1 அதிகாரம் 11 வசனம். 2 Peter chapter 1 verse 11. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். For so an entrance shall be ministered unto you abundantly into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ. இந்த வார்த்தையை நான் ஆங்கிலத்தில் படித்தபோது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல மொழிபெயர்ப்பில் நான் பார்த்தபோது you will have a royal welcome into heaven என்று பார்த்தேன். One of the translations, one of the other versions in the English Bible, it says that you will have a royal welcome into the kingdom of heaven. இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் அளிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He has written that you will have an entrance which will minister unto you abundantly into the kingdom of heaven. You will have a royal welcome into heaven. You will have a royal welcome into heaven. இந்த வார்த்தையை நான் கேட்டபோது when I read this verse, நிச்சயமாகவே அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருந்தது. It was a very joyful word for me. பாவத்திலும் மரணத்திலும் அடிமைப்பட்டு கிடந்த என்னை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே ஒரு ராஜாவுக்குரிய வரவேற்பு உனக்கு கொடுப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written that you, I, who are living in sin, who are under the bondage of sin and death, God is promising that we will be treated as kings and we will receive a royal welcome into the kingdom of heaven. ஆகவே நான் அந்த வசனத்தினுடைய முற்பகுதிகளை பார்க்க ஆரம்பித்தேன். So I started to read the verses before this verse. இன்றைக்கு அந்த வார்த்தை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And this will be the crux of our message today. 2 பேதுரு 1 அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்கள். The verses from the second epistle of Peter chapter 1 verses 1 to verse 11. இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது when you hear this message, உண்மையாகவே இந்த செய்தியின்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி சத்தியத்தை கைக்கொண்டு வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் if you hear this message and truly you want to live according to the truth that you hear from this message, கவனமாய் கேட்பீர்கள். You will listen carefully. அதற்கு அடுத்தபடியாக ஒரு பேப்பரும் பென்னையும் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள். And also you will have a pen and paper in hand. அப்படி பேப்பர் பென் எடுக்காதபடி And without this pen and paper, அதற்குரிய முழு கவனத்தையும் கொடுக்காதபடி And if you do not concentrate on this word, நாம் காணப்படுவோம் என்றால் If you do that, வேத வசனத்தை நாம் சரியானபடி மதிக்கவில்லை என்று அர்த்தமாகிறது. It means that we do not show a full respect to the word of God. ஆகவே தயவு செய்து உங்களிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்வது So I kindly ask you வேத வசனத்தை உண்மையாய் போதிக்கும்போது when you hear the word of God which is said in truth வேத வசனத்தினுடைய ஆழமான சத்தியங்களை போதிக்கப்படும்போது when you hear the teachings of the deeper knowledge of the word அதற்குரிய முக்கியத்துவம் கொடுத்து give it the respect it deserves அதை கைக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு And you need to have an attitude of following those words. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் கடைசி வசனத்திலே பார்க்கும்போது கைக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Matthew 28 the last verse it says that you have to follow it. நாம் அவிதமாய் கைக்கொள்ளும்போது and when we follow the word உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். Definitely we'll receive the true blessing. இப்பொழுது பார்ப்போம் 2 பேதுரு 1 அதிகாரம் 1 முதல் 11 வரைக்கும் வசனங்கள். Here we are going to see the second Peter chapter 1 verses 1 to 11. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. Here we see Simon Peter, a servant and an apostle of Jesus Christ, to them that have obtained like precious faith with us through the righteousness of God and our Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நீதியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We see here through the righteousness of God and our Savior Jesus Christ. நமக்கு நன்றாய் தெரியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 33 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We all know that Matthew 6:33 says that seek ye first the kingdom of God and his righteousness. It is his righteousness that we need to seek and then all these things shall be added unto you. மனிதர்களாய் இருக்கிற நாம் முக்கியத்துவம் கொடுத்து தேட வேண்டிய அல்லது அடைய வேண்டிய ஒரு காரியம் இருக்குமென்றால் தேவனுடைய ராஜ்யம் அடுத்தபடியாக அவருடைய நீதியாகும்.
If there is something, if there's one thing that we as a human race should really desire, should really seek after, is that the kingdom of God and His righteousness. அப்படி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடி அதன்படி வாழ்வோம் என்றால், if we really seek after the kingdom of God and His righteousness, இந்த உலகத்திலே நம்முடைய தேவைகள் அனைத்தும் அவர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். Then God promises that all your needs in this world will be met. தேவனுடைய ராஜ்யத்தோடும் நீதியோடும் கூட இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It's written that with along with the kingdom of God and His righteousness, all these things will be given unto you. இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நீதி என்று பார்க்கின்றோம். Here Simon Peter says that they have received something through the righteousness of God. ஆனால் இன்றைக்கு மனிதனை பொறுத்தவரையில், but now according to man, அனைத்து மனிதர்களுமே எப்படியாகிலும் தாங்கள் நல்லவர்களாக மாற வேண்டும், நீதிமானாக மாற வேண்டும் என்று முயற்சிகள் செய்கிறோம். All human beings, all of us, we have a desire to lead a good life, to lead a virtuous life, to lead a moral life. அதற்காக பல பிரயத்தனங்களை எடுக்கிறோம். And we take several measures for that. நம்முடைய உண்மையான எண்ணம் என்னவென்றால், நாம் அனைவருமே நீதிமான்களாக வாழ வேண்டும். Our aim is to live as a righteous person. நல்லவர்களாக வாழ வேண்டும். We want to be good. அதற்காக நாம் நம்மையே அடக்கி நம்மையே ஒடுக்கி வாழ முயற்சிக்கிறோம். So we try to abstain from things, we try to control ourselves and live a moral life. நம்முடைய ஆசையை அடக்கி நாம் ஆசையை கட்டுப்படுத்தி, புத்தர் சொன்னது போல ஆசையே எல்லா தீமைக்கும் காரணமாக இருக்கிறது என்பதாலே ஆசையை அடக்க முயற்சிக்கிறோம். So like the Buddha said that it is desire that's the root of all evil. We try to control our desires and suppress it and try to lead a moral life. நமக்குள்ள எழும்புகிற இச்சையை நாம் அடக்க நினைக்கிறோம். We try to control the lust that comes out from us. ஒருவேளை கொஞ்சம் நமக்கு அது வெற்றி காணலாம். Maybe we might be slightly victorious in that. ஆனால் அநேக தடவைகளில் ஒரு படி நாம் வெற்றி கண்டால் இரண்டு மூன்று படிகள் கீழே இறங்கி விடுகிறோம். But many times we can see that if we move forward one step, we take two or three steps back. இந்த போராட்டமான நிலவை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்கிறது. And this warfare, this struggle always takes place in our life. ஆகவே நாம் ஆண்டவரிடம் கேட்கிறோம். So we ask God, ஆண்டவரே உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாருங்கள். God give us your strength. நாங்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு, in order for us to live, நாங்கள் நீதிமான்களாக வாழ்வதற்கு, in order for us to be righteous, உம்முடைய பலத்தை எங்களுக்கு தாருங்கள். Give your strength என்று ஆண்டவரிடம் கேட்கிறோம். So we ask God for strength. ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். And let's keep it that God gives you the strength. ஆண்டவர் பலத்தை கொடுத்து, and God gives you the strength, நாம் முயற்சி செய்து, and we put in our efforts, நீதிமான்களாக மாறிவிட்டால், if we become righteous through this, பலன் யாரை போய் சேரும், நமக்கா அல்லது கடவுளுக்கா? Who gets the credit for this, us or God? அவர் பலத்தை கொடுத்தார், he gives the strength, நாம் முயற்சி செய்து நாம் தான் நீதிமானாக வாழ்ந்திருக்கிறோம். But we have put in our effort and we have lived the righteous life. இப்படி நாம் வைத்துக் கொள்ளலாம். We can keep it like this. 50% கடவுளுக்கு கிரெடிட், 50% credit goes to God, 50% மனிதனுக்கு, and 50% comes to man. அதை ஆண்டவர் ஒத்துக்கொள்வாரா? Will God have an agreement for this? ஆண்டவர் சொல்கிறார், but God says, என்னுடைய மகிமை வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொல்கிறார். He says that my glory I give to no man. ஆண்டவர் மனிதனோடு கூட பகிர்ந்து கொள்கிறவர் அல்ல. God is not a person who will share his glory with another person. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதை அவர் பெர்ஃபெக்ட்டாக, அவர் முழுமையாக செய்கிறார். And if God does some things, he will do it perfectly and completely. ஆகவே ஆண்டவரிடம் நாம் பலத்தை கேட்டு நீதிமான்களாக வாழ முயற்சிப்பதும் இங்கே சரியில்லை என்று பார்க்கின்றோம். So here we read that, here we can see that it is not right for us to just ask strength from God and use our efforts and try to be righteous. உலகத்தில் இருக்கிற அநேக மதங்கள் மனிதன் நல்லவனாக வாழ்வதற்குரிய பலவிதமான வழிகளை சொல்லிக் கொடுக்கிறது. Because almost all the religions on earth, they point out to different paths for righteousness. கொலோசேயர்களின் புத்தகத்திலே பார்க்கின்றோம், அவைகளெல்லாம் சரீரத்தை ஒடுக்குகிற ஞானமே அல்லாமல் வேறு ஒன்றும் அல்ல என்று பார்க்கிறோம். In Colossians we read that all these things are just ways in which you control yourself. அந்த கட்டுப்படுத்தி வைப்பது நாம் அநேக நேரங்களிலே
அது வெடித்து எல்லையை கடந்து போய் விடுகிறது. But many times whatever control you might place on yourself when it finally breaks it breaks out abundantly beyond any boundary that you can put. ஆகவே எந்த மனிதனும் இந்த விதமான முயற்சிகளினால் நீதிமானாக்கப்படுவது இல்லை. We can see that no person can become righteous by their own effort. ஆண்டவர் சட்டதிட்டங்களை கொடுத்தார். Yes, God did give lots of laws and commandments. இங்கே மனிதனுடைய வாழ்க்கையை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். We can split human history into three. முதலாவதாக சிறு குழந்தை பருவம், இரண்டாவதாக பிள்ளை பருவம் என்று பார்க்கிறோம், மூன்றாவதாக மெச்சூர்ட் முதிர்ச்சி அடைந்த பருவம் என்று பார்க்கிறோம். We can see that first is the small child, second is the young adult and third is the mature adult. சிறு பிள்ளையாக இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு பிளேடை எடுக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட ஒரு வயசு ஆன குழந்தை ஒரு பிளேடை நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு பிளேடை எடுக்கிறது என்றால் அந்த பிளேடை எடுத்தபடினால அந்த பிள்ளையினுடைய கையில் ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது என்று பார்த்தால் நாம் என்ன செய்வோம்? சப்போஸ் வி ஹாவ் அ ஒன் இயர் சைல்ட் இன் அவர் ஹோம் அண்ட் இட் பிக்ஸ் அப் அ ரேசர் பை மிஸ்டேக் அண்ட் ஆக்சிடென்ட்லி கட்ஸ் இட்செல்ஃப். வாட் வில் ஆர் ரியாக்ஷன் பி? நாம் உடனே அந்த பிள்ளையை அடிப்போமா? Will we immediately beat the child? ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு நாம் இதை எடுக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. Because we haven't yet taught the child that they shouldn't take the razor. அந்த சட்டத்தை அந்த பிள்ளைக்கு நாம் சொல்லவில்லை. The law wasn't given to this child. அந்த சட்டத்தை புரிந்துகொள்ளும் சக்தி பிள்ளைக்கு இல்லை. And also this child will not understand any rule that you put. ஆனால் அதே சமயத்தில் அந்த பிளேடை அந்த பிள்ளை எடுத்ததனால அதனுடைய விளைவுகள் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிறது. But at the same time because the child has taken that razor it has had to face the consequence. பாவம் பாவத்தினுடைய விளைவு ஏற்பட்டிருக்கிறது ஒழிய தண்டனை கிடைக்கவில்லை என்று பார்க்கின்றோம். We can see that there is sin and the consequence of the sin but not the punishment for the sin. ஆனால் அதே சமயத்தில் அந்த பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளைக்கு நாம் சொல்லி கொடுக்கிறோம் நீ பிளேடை தொடக்கூடாது என்று சொல்கிறோம். So as the child matures as it grows we explain to the child that you will not take the razor. இப்பொழுது லா கொடுக்கப்பட்டிருக்கிறது. Now the law is given. லா கொடுத்த உடனே அந்த பிள்ளையினுடைய எண்ணம் என்னவென்றால் நீ அதை தொடக்கூடாது என்று சொன்னால் அதை தொடும்படியான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வருகிறது. Human tendency is that as soon as a child hears that you should not take something the first thought that comes in the child's mind is to take it. அதை தொட்டு என்ன என்ன என்று பார்க்க விரும்புகிறான். The child wants to see what will happen if he touches it. பெற்றோர்கள் வெளியே போன உடனே அந்த பிளேட் அவன் எடுக்கிறான். As soon as the parents leave when he's alone he takes the razor. அந்த சிறு குழந்தைக்கு ஏற்பட்டது போல அந்த கை அவனுக்கு கட் ஆகி விட்டது. And the same way like how it happens to the child it happens to him also. பெற்றோர்கள் இதை பார்த்த உடனே அங்க அவர்கள் என்ன செய்வார்கள்? So as soon as the parents see this what will they do? அந்த கட்டளைக்கு அந்த பிள்ளை கீழ்ப்படியாதபடியால பிள்ளையை அடிக்க நேரிடும். And because this young adult hasn't listened to the law that was given, to the rule that was put down, that child might be punished. இப்பொழுது இரண்டு விதமான காரியங்களை பார்க்கின்றோம் அந்த பிள்ளைக்கு நேரிட்டிருக்கிறது. Now two things have happened to this child. ஒன்று, அந்த பிளேடை எடுத்ததனால கை கட் ஆயிருக்கிறது, விளைவு ஏற்பட்டிருக்கிறது. One, because that child had picked up the razor, it has cut his or her hand and that is the consequence of the action. அடுத்தபடியாக அந்த சட்டத்தை மீறினபடினால அந்த பிள்ளைக்கு ஒரு அடி கிடைத்திருக்கிறது. Secondly, this child was beaten because this is the punishment for breaking the rule. இந்த பிள்ளை வளர்ந்து ஒரு பெரிய பையனாக மாறிவிட்டான். And now this child grows up as a teenager. பெரியவனாக மாறிவிட்டான். An adult. இப்பொழுது அந்த பையன் பிளேடை எடுத்து அவன் தன்னுடைய முகத்திலே சவரம் செய்கிறான். Now this adult takes the razor and shaves. எந்த பிளேடை தொடக்கூடாது என்று சொன்னோமோ, what razor we have told the child not to touch, அந்த எந்த பிளேடை தொட்டபடினால் அடித்தோமோ, what razor we have beaten the child for touching it, அதே பிளேடை எடுத்து நாம் ஷேவ் செய்கிறோம். And that same razor we take and we shave. இப்பொழுது ஏனென்றால் நாம் அந்த பிளேடை எப்படி பயன்படுத்த வேண்டும் எல்லா காரியங்களையும் நாம் அறிந்து விட்டோம். அறிந்தது மாத்திரமல்ல, அந்த பிரமாணம் உள்ளே இருக்கின்றது. This is because we already know how to handle it, not only having a head knowledge, but we have internalized the workings of this. ரோமர் கடிதம் 5 அதிகாரம் 14 வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. Nevertheless, death reigned from Adam to Moses, even over them that hath not sinned after the similitude of Adam's transgression, who is the figure of him that was to come. 13 வசனத்தை பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்ததால் பாவம்
எண்ணப்பட மாட்டாது. In verse 13 we can see that for until the law sin was in the world but sin is not imputed when there is no law. ஆகவே ஆதாமுடைய மீறுதலுக்கு பிற்பாடு உள்ள ஆதாம் ஏவாள் முதல் மோசே வரைக்கும் நியாயப்பிரமாணம் இல்லாத காலம். Hence we can see that the time where the law was not there is the time from Adam and Eve to Moses. அதை ஒரு சிறு பிள்ளையின் காலம் என்று அழைக்கலாம். We can consider this as the life of a small child. அதற்கு அடுத்தபடியாக மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. But after this the law was given through Moses. மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் நியாயப்பிரமாணம் அமுலில் இருந்தது. We can see that the law was in effect from the time of Moses till the Lord Jesus Christ. கிட்டத்தட்ட 1500 வருட காலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிலிருந்து மூலமாக பெற்ற நியாயப்பிரமாணத்தின்படி வாழும்படியான முயற்சிகள் செய்தார்கள். Almost for 1500 years the people Israelites have been trying to live their life according to the laws that were given through Moses. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13 அதிகாரம் 39 வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக் கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளின்று இவராலே இயேசு கிறிஸ்துவாலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. In Acts of the Apostles chapter 13 verse 39 we read that and by him all that believe are justified from all things from which he could not be justified by the law of Moses. இதிலிருந்து நாம் அறிகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் 1500 வருட காலமாக நியாயப்பிரமாணத்தின்படி வாழும்படியாக அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் அவர்கள் அதன்படி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்தது என்று பார்க்கின்றோம். We read here that for 1500 years the children of Israel had tried to live and be justified by the law but here we see that it was not possible. ரோமர் கடிதம் 3 அதிகாரம் 28 வசனம். ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். Therefore we conclude that a man is justified by faith without the deeds of the law. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக 1500 வருட காலமாக முயற்சி செய்த இஸ்ரவேலர்கள் நீதிமான்களாக்கப்படக் கூடாதிருந்தது என்று பார்க்கின்றோம். So by this we can know for sure that for 1500 years the children of Israel who had been tried to justify themselves by the law were not justified or made righteous. இந்த பருவத்தை நாம் ஒரு சிறு பையனுடைய பருவமாக பார்க்கிறோம். So we can see this phase of history as equal to a boy or a grown child. இந்த பருவம் முடிந்து முதிர்ச்சி அடைகிற ஒரு பருவத்திற்குள் வருகிறான். Now this child matures into an adult. கலாத்தியர் 4:4-5. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி புத்திரன் மெச்சூர்டு பாய் மெச்சூர்டு மேன் என்கிற நிலையை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது when the time came ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். When the fullness of time was come, when God's time was fulfilled, God sent forth a son made of a woman made under the law in order to redeem them that were under the law that we might receive the adoption of sons. By sons we mean here that this child has matured and has gone beyond the law. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் இருக்கிற காலம் சிறு குழந்தையின் காலம் என்று பார்க்கின்றோம். We can take the time from Adam to Moses as a child. அப்பொழுது பிரமாணம் கிடையாது. There was no law. அதற்கு அடுத்தபடியாக மோசேயின் மூலமாக பிரமாணம் கொடுக்கப்பட்டது. Now through Moses the law was given to man. மோசேயிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் பிரமாணம் காணப்பட்டது என்று பார்க்கின்றோம். And the period of law was there from Moses till the time of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருகையிலே அவர்களுடைய பருவத்தில் அவர்கள் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். And we see that these sons have become mature during the time of the Lord Jesus Christ. முதிர்ச்சி அடைந்த மக்களை நியாயப்பிரமாணத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தேன் என்று சொல்கிறார். Jesus Christ has come in order to deliver the mature people, the people who have now matured from the shackles and bondages of the law. சரியாக நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இதை சரியாக புரிந்து கொள்வீர்கள். If you would have listened carefully, you would have understood this. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ரோமர் கடிதம் 10:4 வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் முடிவாயிருக்கிறார். For Christ is the end of the law for righteousness to everyone that believeth. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று பார்க்கின்றோம். We read here that Christ is the end of the law. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் 13 அதிகாரத்திலே பார்த்தோம்
எந்த நியாயப்பிரமாணத்தினாலே மனிதன் நீதிமானாக்கப்பட முடியவில்லை என்று பார்த்தோம். We saw in Acts chapter 13 that the law was unable to make anybody righteous. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். ரோமர் கடிதம் 5 அதிகாரம் 19 வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். For as by one man's disobedience many were made sinners, so by the obedience of one shall many be made righteous. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. Here we see that just as many were made sinners because of the disobedience of one person, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று பார்க்கின்றோம். We see that because of the obedience of Christ Jesus many will be made righteous. நாம் முதலாவது பார்க்கும்போது சொன்னோம், நாம் நீதிமான்களாக நம்முடைய முயற்சிகளை எடுத்தோம் என்று பார்த்தோம். We saw first that we tried by our efforts to be righteous. ஆனால் அது முடியாத காரியமாய் விட்டது. But it became an impossible task for us. அது தோல்வி அடைந்தது என்று பார்த்தோம். We saw that it led to defeat. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமானாக்கப்படுவதில்லை என்று பார்க்கிறோம். We see that no man can be justified by law. ரோமர் 3 அதிகாரம் 21-22 வசனங்கள். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாமல், நியாயப்பிரமாணத்தின்படி கீழ்ப்படிந்து நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்கிற பிரமாணத்தின்படி அல்ல, நியாயப்பிரமாணம் இல்லாமல், நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஒரு தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அந்த தேவ நீதி என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதியே. We see here that, but now the righteousness of God without the law. Now here when we read that the righteousness of God without the law, it means that apart from any law that was put by man, given by God, apart from this, without the law is manifest being witnessed by the law and the prophet, there is a righteousness that is beyond this. That is, even the righteousness of God which is by faith of Jesus Christ unto all and upon them all that believe, for there is no difference. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மனிதனை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி மனிதனை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். Jesus Christ took on all the sins of every person on earth and has atoned for them, making man justified and righteous. ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே நாம் பாவிகளாக்கப்பட்டோம். And because of the disobedience of Adam, all of us were sinners. அது 6000 வருடங்களுக்கு முன்பாக. And that happened a long time back. ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பாக. But 2000 years ago, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து மனிதனுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு பலியாகி நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமான்களாக்கி இருக்கிறார். But Christ Jesus, he took on all our sins, he became a sacrifice, the ultimate sacrifice for us and made righteous. இந்த தேவ நீதியை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். This righteousness of God Jesus Christ has earned upon the cross. முதலாவது பார்த்தோம், நாம் நம்முடைய முயற்சியினால் நீதிமான்களாக்க முடிய கூடாது. First we saw that because of our efforts there is no way we can become justified. சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்த மனிதர்களை இயேசு கிறிஸ்து அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் நீதிமான் என்கிறதான அவர் பெரிய அந்தஸ்தை அவர் ரெடிமேடாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து உருவாக்கி மனிதனுக்கு கொடுக்கிறார். Jesus Christ took on all the sins of man who could not be justified by any effort that he takes on the cross. Christ Jesus, because of this sacrifice, he earned this great and free blessing of righteousness for every one of us. இந்த தேவன் இது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிற நீதி. This righteousness is of Christ. இது மனிதர்களாகிய நாம் சம்பாதித்த நீதி அல்ல. It is not something that was earned by man. அதைத்தான் இந்த 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்திலே பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த நீதி. This is what we read in 2 Peter chapter 1 verse 1 that this is a righteousness of Christ. அருமையான சகோதரனே சகோதரியே, dear brother and sister, நீ நீதிமானாக வேண்டும் என்று நீ என்ன முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறாய்? What are the efforts that you are putting in order to become righteous? எவ்வளவு நீதிமானாக முயற்சி செய்தாலும் யாக்கோபு 2 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்தும் ஒரு பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் அவன் குற்றவாளியாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. James 2:10 says that even if a person follows all the commandments but fails to follow one commandment, he is guilty of not following all the commandments. அதன்படி எந்த மனிதனும்
தான் கீழ்ப்படிந்து நீதிமானாக கூடாது. So by this we can know that it is impossible for any person to obey the commandments, to obey the laws and rules and become righteous. ஆனால் நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியாகி அவர் ஒரு தேவ நீதியை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். But in order for us to become righteous, the Lord Jesus Christ took on all our sins, he died for us and he created the righteousness of God for us. முதலாவது நாம் நீதிமான்களாக எடுக்கிற நம்முடைய சுய முயற்சிகளை கைவிட்டுவிட்டு, firstly let's forsake all the efforts, that human efforts that we put in order to be righteous. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சம்பாதித்த அந்த தேவ நீதியை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது, வாழ்க்கையில கொண்டு வரும்போது, when we believe and have faith on the righteousness of God that was earned by Christ on the cross, விசுவாசித்து வாழ்க்கையில கொண்டு வரும்போது, not only believing, when we apply it and internalize it in our life, விசுவாசிக்கிறது என்பது நம்முடைய மூளை அறிவிலே நம்புகிற காரியம் அல்ல. Believing is not something that takes place only in the mind. விசுவாசிக்கிறது என்பது நாம் அதன்படி வாழ்வதாகும். Believing is also applying that practically to our life. தேவ நீதியை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம் என்றால் நாம் அறிந்து கொள்வோம், நாம் தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். When we receive the righteousness of God and we live our lives according to that, we will certainly know and be sure that we have made righteous by him. இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ஏராளமாக ரோமருக்கு நிருபம் கலாத்திய நிருபத்திலே மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். The apostle Paul has written very clearly about the righteousness of Christ in Romans and Galatians. வேதத்தை படிக்கும்போது நாம் தொடர்ந்து பார்ப்போம். We will definitely read more about them in other Bible studies. தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டு வாருங்கள். Do continue to listen and hear this. நிச்சயமாக ஆழமான நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷங்களை அதன்படி வாழ முடியும். And definitely we can know the deep secrets, the precious things of God and live according to them. இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்று பார்த்தோம். Here we see that Simon is in first epistle of Peter chapter 1 verse 1, Peter says that to them that have obtained like precious faith with us. பிதாவாகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. So he is writing here, grace and peace be multiplied unto you, and how is this? Through the knowledge of God and of our Lord Jesus Christ. யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 3 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. John 17:3 says like this. பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that knowing God and his son, this is eternal life. அறிவது என்பது ஏதோ புத்தகத்தை பார்த்து தெரிந்து கொள்வதல்ல. This knowledge is not something which you get only. இது பிதாவாகிய தேவனுடைய வாழ்க்கை அறிவது. This is knowing the life, the heart of God. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, அவருடைய இருதயத்திற்குரிய அந்த வாழ்க்கை அறிவது. It is knowing about the life and the desires, the heart of Christ. அவருடைய வாழ்க்கையை நாம் அறிய வேண்டும் என்றால் நாம் அவரோடு பழக வேண்டும். If we want to learn more about him and have a personal relationship, fellowship with him, we have to move closer with him. அவரோடு நெருக்கமான உறவு வைக்க வேண்டும். We need to have a personal, intimate, deep walk with him. அப்படி அவரோடு நெருக்கமாக வாழும்போது, only when we are close to him, நாம் பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறோம். We know God and Jesus Christ. அவரை அறிய அறிய, and as we grow more in the knowledge of him, அவருடைய திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே வருகின்றது. His divine characteristics comes to us. அப்பொழுது நமக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகிறது. And then grace and peace will be multiplied for us. கிருபையும் சமாதானம் உண்டாகிறது. Grace and peace are multiplied. எப்படி கிருபையும் சமாதானம் உண்டாகிறது? And how does this grace and peace come? பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நெருக்கமாக வாழும்போது. When we live closer with God the Father and his son Jesus Christ. பழைய ஏற்பாட்டு காலத்திலே, in the Old Testament time, நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We see that Noah had a close walk with God. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. We saw that Enoch walked with God. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அனைத்து பேரும், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அனைவருமே பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். In the New Testament times, we are lucky that God is gracious to have an intimate personal fellowship with each and every one of us. அப்படி அவர்களோடு நாம் பழகும்போது நிச்சயமாக நமக்கு கிருபையும் சமாதானமும் நமக்குள்ளே இருக்கிறது. And when we have such a fellowship with him, definitely grace and peace will be within us. பிசாசானவன் நம்மை நெருங்க முடியாது. The devil cannot
come close to us. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கிருபையும் சமாதானமும் நமக்குள்ளே காணப்படும். Definitely grace and peace will be there within us. அடுத்தபடியா மூன்றாம் வசனத்தை பார்ப்போம். Let's read the next thing in verse 3. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது நன்றி என்று பார்க்கின்றோம். 2 Peter chapter 1 verse 3 says, according as his divine power had given unto us all things that pertain unto life and godliness through the knowledge of him that had called us to glory and virtue. அவரை அறிகிற அறிவினால் கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை பார்க்கின்றோம். We see here another blessing that we receive because of the knowledge of him. அவரை அறிகிற அறிவுக்கு நம்மை வளைத்தவர் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அவரோடு கூட நெருங்கி வாழும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். அதன்படி அவரை அறிகிற அறிவுக்காக அழைத்திருக்கிறார். He has called us to glory and to virtue so that we might have more knowledge of him, and through the knowledge of him he has called us. அவருடைய மகிமை அவருடைய காருண்யத்தினாலே நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அவரோடு வாழும்படியாக. He has called us by his glory and virtue, and why has he called us? In order to have more knowledge of him. அப்படி நாம் வாழும்போது, when we live like that, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. We can see here that his divine power gives us everything that is pertaining to life and godliness. முதலாவது பார்த்தோம் கிருபையும் சமாதானமும் கிடைக்கிறது என்று பார்த்தோம். First we saw that grace and peace will be multiplied. அதற்கு முன்பு நாம் பார்த்தோம் நம்முடைய முயற்சியினால் நீதி அடையவில்லை, இயேசு கிறிஸ்து நமக்கு நீதி தந்திருக்கிறார் என்று பார்த்தோம். And before that we saw that we are not justified by our works, but we are justified through the faith we have on the righteousness of God. இயேசு கிறிஸ்து கொடுத்த நீதியினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நாம் வாழ்ந்து அவரை அறிந்து கொள்கிறோம். We know God and we have a personal relationship with him when we believe on the righteousness of God that Christ Jesus has earned for us on the cross. அவரோடு வாழ்ந்து அவரை அனுதினமும் அறிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கிறது. And as we live with him and as we grow more in the knowledge of him, definitely grace and peace is multiplied for us. அதோடு கூட ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தருகிறது என்று பார்க்கின்றோம். And along with that we see that because of his divine power he has given us all things that pertains to life and godliness. பாருங்க பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு என்கிறதான அதனுடைய அர்த்தம் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நம்முடைய வாழ்க்கை அவரோடு கூட போக போகும்போது நமக்கு முதலாவதாக நமக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கிறது. அடுத்தபடியாக நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை டிவைன் பவர் நமக்கு தருகிறது என்று பார்க்கின்றோம். You see that when we have more closer walk with God, when we have more knowledge of him, and when we grow more in the fellowship with God, the first thing we see that we receive grace and peace, and secondly through his divine power we get everything that pertains to life and godliness in our life. அவரோடு வாழ்கிறது என்றால் அதனுடைய சரியான அர்த்தம் நாம் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையாய் மாற வேண்டும். Living with Christ, what does this mean? It means that our life becomes a Christian life. Christian living, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது. When we have a Christian living. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் அவர் போகிற பாதையில் நடக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian living is nothing but walking through the path that is walked by Christ. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது ஆலயத்திற்கு செல்வது, பைபிள் வாசிப்பது அல்லது ஜபம் பண்ணுவது என்றெல்லாம் நாம் பேசுகிறோம். அவைகளெல்லாம் இருக்கலாம், ஆனால் அதைவிட பெரிது என்னவென்றால் அவரோடு கூட வாழ்வதாகும். When we talk about Christian living, we usually think going to church, reading the Bible and praying, this is all good and fine, this should be there. But more than this, we should have a personal and intimate walk with God. அப்பொழுது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய தேவனுடைய வல்லமை, திவ்ய வல்லமை என்று தமிழில் போடப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது டிவைன் பவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. டிவைன் பவர் என்றாலே நமக்கு அறிய வேண்டும் அதனுடைய வல்லமை மிக மிக பெரியது என்று, அதனை எல்லைக்கு உட்படாத அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை என்று நாம் டிவைன் பவரை பார்க்கின்றோம். So we see here that if we are having a close walk with God, we will know that is divine power. You know, talking about divine power, we should know that when you see any power that
that's around you, this divine power is greater than everything else, and this power will give you everything that pertains to life and godliness. நம்முடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய வல்லமை நமக்கு தருகிறது என்று பார்க்கின்றோம். You can have a surety that this divine power is so great, when you walk along with him, you will receive everything that pertains to life and godliness. யாருக்கு கிடைக்கிறது? And who receives this? இயேசு கிறிஸ்துவின் நீதியை நாம் பெற்றுக்கொண்டு, when we receive to one who receives the godliness, the righteousness of Christ, இதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நாம் வாழும்போது, when we live a close walk with God the Father and his son Jesus Christ, கிருபையும் சமாதானமும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறது. We get a grace and peace automatically. அவருடைய வல்லமை நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிடைக்கிறது. And we receive his divine power. அந்த வல்லமையினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாம் நமக்கு கிடைத்து விடுகிறது. And because of this divine power we get everything that pertains to life and godliness. Hallelujah. 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 எத்தனை பெரிய சந்தோஷம். It's such a great joy. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. This is Christian living. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை. Christian living is a life that is lived along with Christ. Hallelujah. Hallelujah. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மோடு ஜீவிக்கிறார். Even today the Lord Jesus Christ is living with us. அவருடைய கரெக்டர், அவருடைய கரெக்டர் நமக்குள்ளே வர வேண்டும். His character should come within us. அவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். We should have a life that is lived along with him. வர வேண்டும் என்று சொல்வதை காட்டிலும் அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். And we, instead of telling it should come in us, I should rather say that we should live a life like that. அடுத்த வசனத்தை பாருங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. Whereby are given unto us exceeding great and precious promises, that by these ye might be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. அழைத்தவரை அறிகிற அறிவினாலே பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து அறிவதென்பது அவரோடு வாழ்வது. அவரோடு வாழ்கும்போது நமக்கு அவருடைய டிவைன் பவர் கிடைக்கிறது. இங்கே பார்க்கும்போது இச்சையினால் உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி, அப்படி என்றால் ஆதாம் மூலமாக எந்த பாவம் உலகத்தில் வந்ததோ அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகி நாம் திவ்ய சுபாவத்துக்கு, திவ்ய சுபாவம் என்று சொல்லும்போது டிவைன் கேரக்டர், டிவைன் கேரக்டர் நமக்குள்ளே வருகிறது என்று பார்க்கின்றோம். We see that knowing the one who calls means nothing else but living a close life with both the Father and the Son, and through this we have great and precious promises, and we get a divine nature that has escaped the corruption of the world. We get a divine character, which means that all the corruption of mankind, human beings from Adam, all these things we can actually escape because of this divine nature. Hallelujah. 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 ஆண்டவர் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. The life that we live with the Father and the Son, this is Christian living. தெய்வீக வல்லமை நமக்கு கிடைக்கிறது. We receive divine power because of this. அந்த தெய்வீக வல்லமையினாலே தெய்வீக கரெக்டர் ஃபார்ம் ஆகிறது. And because of this divine power we also get a divine nature or divine character. தெய்வீக குணங்கள் நமக்குள்ளே உண்டா இருக்கின்றது. We get all the virtues that are godly. அந்த தெய்வீக குணத்தை குறித்து 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். And this godly character and virtue is what we read in verses 5 and 6. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். And beside this, giving all diligence, add to your faith virtue, and to virtue knowledge, and to knowledge temperance, and to temperance patience, and to patience godliness, and to godliness brotherly kindness, and to brotherly kindness charity. இவைகளெல்லாம் தெய்வீக குணங்களாக இருக்கின்றன. And all these things are divine characteristics. தெய்வீக குணங்கள் என்று சொல்லும்போது விசுவாசத்திலிருந்து ஆரம்பமாகிறது என்று பார்க்கின்றோம். We see that these divine characteristics or divine nature starts with faith. இதை பார்க்கும்போது பெண்கள் சமையல் செய்யும் போது, when
women cook at home. முதல்ல வாணலியை அவர்கள் அடுப்பில் வைக்கிறார்கள். First they place the vessel on the stove. அதற்கு மேலே எண்ணெயை விடுகிறார்கள். And they pour oil on that. அதுக்கு பிறகு கடுகு, சீரகம் இவங்களெல்லாம் போடுகிறார்கள். And they put mustard and other spices. அதற்கு அடுத்தபடியாக அதற்கு மேலே மசாலாவை போடுகிறார்கள். Then they add masala to it. அதற்கு பிற்பாடு தண்ணி ஊற்றுகிறார்கள். And then they pour water on it. அதற்கு பிற்பாடு அதல உப்பு போடுகிறார்கள். Then they put salt in it. மீன் துண்டுகளை போடுகிறார்கள். Then they put pieces of fish. அதற்கு அடுத்தபடியாக எல்லாம் கொதித்த பிற்பாடு After everything is boiled. அவர் அது ஒரு தாளிக்கிறது என்று சொல்கிறார் தாளித்து அதில் விடுகிறார்கள் And finally they season it with oil and mustard. முடிவில் அவர்கள் செய்த உணவு தயார் என்று சொல்கிறார்கள் And then they say that the dish is ready. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் The same way in our life. விசுவாசம் என்கிற குணம் The character of faith. அந்த குணத்திற்கு மேலே நாம் விசுவாசத்துக்கு மேலே தைரியம் இருக்க வேண்டும் And we have to add to faith virtue. தைரியம் இல்லாவிட்டால் விசுவாசம் If we do not have virtue or courageousness, we cannot do anything with that. ஆனால் அந்த தைரியத்தோடு ஞானம் இருக்க வேண்டும். So with this boldness or virtue, we need knowledge. தைரியம் என்று சொல்லி வேறு ஞானம் இல்லாத காரியங்களில் ஈடுபடுவதில்லை. And just because we call ourselves we are bold and brave and not cowards, we should not do something that's stupid. ஞானம் வேண்டும். So we need knowledge for this. ஞானத்தோடு இச்சை அடக்கம் இருக்க வேண்டும். And with knowledge we require temperance. இச்சை அடக்கத்தோடு பொறுமை இருக்க வேண்டும். With temperance we require patience. பொறுமையோடு தேவ பக்தி இருக்க வேண்டும். And with patience we require godliness. தேவ பக்தியோடு சகோதர சிநேகம் இருக்க வேண்டும். And with godliness we need brotherly kindness. சகோதர சிநேகத்தோடு கடைசில அன்பையும் கூட்டி வழங்குங்கள் And along with this brotherly kindness put along charity or by charity it means love. இவைகள் அனைத்தையும் வைத்து அன்பையும் சேர்த்து உலகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை பரிமாறுவதுதான் அதுதான் தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. The Christian life is that we serve our life on a platter having all of these together in a mix. 8 வசனம் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. For if these things be in you and abound, they make you that ye shall neither be barren nor unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. இவைகள் முதற்கு முன்பாக சொல்லப்பட்ட அனைத்தும் உங்களுக்குள்ளே உண்டாயிருந்து பெருகினால் வளர்ந்தால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. So we read in this verse 8 that if all the things that are mentioned previously is there in you, it will make sure that you are not barren, not unfruitful in the knowledge of our Lord Jesus Christ. எத்தனை பேருக்கு வேண்டும் என்னுடைய வாழ்க்கை வீணாக இருக்கிறதே அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். Are you thinking that your life is barren and not bearing any fruit? The Lord Jesus Christ has put his verse for you specially. வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது என்று பார்க்கின்றோம். It says that it will not be possible that you are either a barren or unfruitful. இவைகள் இல்லாதவன் எவனோ இந்த விதமான ஒரு வாழ்க்கை செய்யாதவன் இவர்களோ அவர்கள் முன் செய்த பாவங்களர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். He say that a person who lacks these things that were previously mentioned, he that lacketh these things is blind and cannot see afar off, and he has forgotten that he was purged from his old sins. கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். He is like a person who is blind and who can't see afar. அருமையான சகோதரனே சகோதரியே. Dear brother and sister. இயேசு கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக் கொள்வோம். Let's receive the righteousness of Christ. பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் வாழ்க்கை செய்வோம். Let's live along with God the Father and the Son. அவருடைய வாழ்க்கை நமக்குள்ளே பிரதிபலிக்கட்டும். Let their life reflect in us. அவருடைய வாழ்க்கை பிரதிபலிக்கும்போது கிருபையும் சமாதானமும் நமக்கு இருக்கிறது. And when their life is reflected in us definitely we'll have grace and peace அப்பொழுது திவ்ய வல்லமை நமக்குள்ளே வருகிறது we will also get divine power திவ்ய வல்லமையோடு திவ்ய சுபாவம் உண்டாகிறது and along with divine power we get divine virtue இந்த திவ்ய சுபாவத்தை நாம் கூட்டி வழங்கும்போது and when we put this divine nature when we exhibit this divine character நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது our life will become fruitful தாமசனம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை Read verse 10 Wherefore the rather brethren give diligence to make your calling and election sure for if we do these things ye shall never fall நீங்கள் இடறி விழுவதில்லை
you shall never fall. Hallelujah. 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 நீங்கள் இடறி விழுவதில்லை. You will not stumble or fall. நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் என்றால் அது ஸ்ட்ராங்கான வாழ்க்கை. If we live a life in accordance with the previous verses that we have seen, it's a strong life. அது உறுதியான வாழ்க்கை. It's a firm life. இந்த வாழ்க்கை வெறும் உலகப்பிரகாரமான நன்மைகளுக்கான வாழ்க்கை அல்ல. This life is not led seeking after the pleasures and the blessings of the earth. தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் வாழ்கிற வாழ்க்கை நித்திய வாழ்க்கை. Life that we live with the Father and the Son Jesus Christ is eternal life. வாழ்க்கை செய்வோம் வீணரும் கனியற்றவர்களாக இருக்க மாட்டோம். And if we live that life, we will not become barren or unfruitful. இடறி விழ மாட்டோம். We will not stumble and fall. 11வது வசனம் நமக்காக வைத்திருக்கிறார். The Lord has kept verse 11 for us. இவ்விதமாக நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் வழங்கப்படும். For so an entrance shall be ministered unto you abundantly, which means a royal welcome into the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. Hallelujah. இந்த சத்தியத்தின்படி, according to this truth, நாம் வாழ்வோம். Let's live. நாம் வாழ்வோம். Let's live. நாம் வாழ்வோம். Let's live. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless you.